ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்வீட் சாப்பிட போல இருந்துச்சு. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி பாயசம் தான் வந்து ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவையான பொருள் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து தேடி வச்சேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜவ்வரிசியை வந்து 1 ஹவர் முன்னாடியே ஊற வைக்கணும்னு சொன்னாங்க. ஐயோ, மறந்துட்டோமேனு சொல்லிட்டு அதையும் நல்லா ஊற வச்சுட்டு சேமியாவையும் எடுத்து வச்சுட்டேன். பாலை காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, சேமியாவை வந்து நல்லா வறுக்கணும் அப்படின்னாங்க. சரி, அதையும் நல்லா வறு வறுன்னு வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீயை ஆட் பண்ணி முந்திரியை வறுக்கலாம்னு சொல்லிட்டு முந்திரியை ஆட் பண்ணால், முந்திரியை நானும் வறு வறுன்னு வறுக்கிறேங்க, ஆனால் அது வந்து ப்ரௌன் கலரே வரல. சரி, நல்லா வறுத்துட்டு அது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா திராட்சையை எடுத்து ஆட் பண்ணுங்கள். இது நல்லா ரெண்டுத்தையும் வந்து வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜவ்வரிசியை வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு அதில் ஜவ்வரிசி எடுத்து ஆட் பண்ணுறாங்க. எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அப்படியே எடுத்து கவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவுத்துட்டு அதை நல்லா வேக வச்சேங்க. இப்போ நல்லா கொதிச்சியும் வந்துடுச்சு. சரி, வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வேகவே இல்லைங்க. சரி, மறுபடியும் நல்லா கலக்கி கலக்கி விட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வெந்துடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது வெந்ததுக்கப்புறம் சேமியாவை எடுத்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்வீட்ஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரையை வந்து ஒரு டம்ளர் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க, கெட்டி ஆகிடுச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, பால், அதை பால் எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் பாலையும் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட சூப்பராக ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. சரி, இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காவை ஆட் பண்ணி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு, நான் முதலே வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணுங்க. வேறு லெவல் ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. அதில் வந்து ஸ்வீட்னஸோட கீயோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், கொதிச்சு வந்தது டிஷ் ரெடி ஆகிடுச்சு. சரி, டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சே, சரி பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா சூடாக இருக்குது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, ஒரு டம்ளரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போய் ஃபேன் கடியில் உட்காந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானும் வந்து சூப்பராக குடித்து என்ஜாய் பண்ணாங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி புவி ஹாப்பி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.